அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் இல்லைங்களாங்க, பாருங்கள். சிம்பிளிஃபை தி பூலியன் ஐடென்டிட்டி, ரைட். பின்வரும் பூலியன் சமன்பாட்டை எளிமைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, ஏசி பிளஸ் ஏபிசி. அவங்க எப்படி கொடுத்துருக்கணும்னா, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏசி பிளஸ் ஏபிசி அப்படின்னு கொடுத்துருக்கணும், ரைட். இதை கொடுத்துருக்கக்கூடாது, அதாவது நம்ம ப்ரூவ் பண்ணுறது தான் வேலை. நம்ம என்ன செய்யறது, சிம்பிளிஃபை பண்ணி ஏசின்னு ப்ரூவ் பண்ணணும், ரைட். இப்போ நம்ம என்ன செய்யலாம், ப்ரூவ் பண்ணி காமிக்கலாம். எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம், என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏசி பிளஸ் ஏபிசி. நான் கிளாசிக்கலாக பிள்ளைகள் சொல்லித்தர முயற்சி பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இங்கேயும் ஏசி இருக்குது, இங்கேயும் ஏசி இருக்குது. ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் கேட்டிங்கன்னா, சே ஒரு வேரியபிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏசின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் கேட்டிங்கன்னா, எக்ஸ் ப்ளஸ், இங்கே என்ன இருக்குது, ஏசி வந்து எக்ஸு, ஸோ எக்ஸ் பி அப்படி மாறும். ஸோ இதில் எக்ஸை காமன் எடுத்துடலாம். எக்ஸை காமன் எடுத்தால் ஒன் ப்ளஸ் பி, ஒன் ப்ளஸ் பின்னா என்ன எடுத்தோம்னா ஒன் ஆர்பி, ரைட். நம்ம ஆர்கேட் தெரியும், ஆர்கேட் என்ன தெரியும், ஃபார் எக்ஸாம்பிள் சே ஏபிஒய்னா 0001 1011, எங்கேயெல்லாம் ஒன்று இருக்கோ அதெல்லாம் என்ன இருக்கும், ஒன்று இருக்கும், ரைட். ஸோ ஏதாவது ஒரு இன்புட் ஒன்றானாலும் அசர்ஷனில் எழுதுனீங்கன்னா ஏபிஒய், எப்படி எழுதுவீங்க கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு இன்புட் ஒன்றானாலும் பி டோன்ட் கேர், அவுட்புட் ஒன்றா இருக்கும். பி ஒன்றாயிடுச்சுன்னா ஏ டோன்ட் கேர் ஒன்றா இருக்கும். ரெண்டு பேரும் ஜீரோனா தான் ஜீரோ வரும். இங்கே பாருங்கள், ஒருத்தர் ஒன்றாயிட்டான், ஸோ கண்டிப்பாக இந்த இந்த ரிலேஷன் என்ன தான் கொடுக்கும், ஒன்று தான் கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் எக்ஸ் அண்ட் ஒன், ஸோ திஸ் மீன்ஸ் எக்ஸ். எக்ஸ் என்னென்னு போட்டோம், ஏசி. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு ஏசி. இதுதான் பிள்ளைகளை கிளாசிக்கலாக சால்வ் பண்ணுறதுக்கான மெத்தட், சரியா? சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுதுங்க.